சோ பழத்துல இருக்க சீட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். சோ sugar வந்து நான் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பழத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பா ஐஸ் அப்படியே மிதந்துட்டு இருக்கு. ஓ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சோ சூப்பரா சம திக்கா வந்திருக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மணிஷ் குட்டி. ஷோ இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு சம்மருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மில்க்ஷேக், ஷோ சப்போட்டா மில்க்ஷேக், ஷோ அதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் பத்தி பாக்கிறதா, என் பேர் மணிஷ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்போட்டா பழத்தை வந்து கழுவி வச்சுக்கோங்க, நான் கழுவிடலாம் காட்டல. சோ வந்து கழுவி வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க, சோ பீலர் வச்சு. சோ அப்படி இல்லைன்னா கூட நீங்க வந்து இப்படி ரெண்டா நம்ம சாப்பிடுவோம் பாத்தீங்க, சோ ரெண்டா கூட்டு சாப்பிடுவோம் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி கூட பண்ணி நீங்க உள்ள இருக்க அந்த ஃப்ரூட்டை மட்டும் வந்து நீங்க மிக்சியில போட்டுக்கலாம். ஆனா இப்படி பண்ணா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் வேலை. பீல் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க. சோ இப்ப நம்ம பீல் பண்ண பாத்தீங்களா, சோ அந்த பழத்துல இருந்து இப்படி ரெண்டா ஆக்கிய நம்ம அந்த சீட்ஸை மட்டும் எடுத்துருவோம் தனியா. ஏன்னா சீட்ஸோட அரைச்சோம்னா கசப்பா இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. சோ ரெண்டு சைடுல இருந்துமே எடுத்துடலாம். சோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த சப்போட்டா பழத்தை வந்து மிக்சியில போட்டுட்டு இருக்கோம். சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் சப்போட்டாவை, உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஃபுல் சப்போட்டாவே போட்டு முடிச்சாச்சு. சோ வந்து நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிப்போம். சோ மில்க் மேட் வந்து ஆப்ஷனல் தான். சோ பாருங்க, வாவ் லுக் அட் திஸ், செமையா இருக்கு பாருங்க. சோ மில்க் மேட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம் இல்லனா விட்டுறலாம். ஸோ சுகர் வந்து நான் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பழத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் வேறு போட்டிருக்கோன்றதுனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். ஸோ லுக் அட் திஸ், செம்மையாக இருக்கு பாருங்க. ஸோ வந்து நம்ம நார்மலாக அரைச்சிப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மில்க் ஷேக் வந்து பால் தேவையில்ல. ஸோ அந்த பால் ஊற்றி ஐஸ் போட்டு ஒரு செகண்டாக ஒரு வாட்டி அரைச்சிப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் அடைக்கிறோம். ஸோ இப்போ அடைப்போம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ஐஸ் ஆட் பண்ணிப்போம். ஐஸ் கியூப்ஸ் பா, ஐயோ பா, உதக்குன்னு வச்சுங்க பவுன்ஸ் ஆகி பால்லாம் கொஞ்சம் வெளியே தெரிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, சிரிப்பாக இருக்குங்க. பழம் நழுவி பாலில் விழுன்னு வாங்க, எங்கள் ஐஸ் நழுவி பாலில் உண்டுருக்கு. ஸோ மிக்சியை ஆன் பண்ணி நம்ம அரைப்போம் இன்னொரு வாட்டி. ஸோ அரைச்சிட்ருக்கோம். ஓ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. நம்ம சப்போட்டா மில்க் ஷேக் குட், நல்லா இருக்கு. அந்த சக்கரை பால் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ நல்லா திக்கா அங்கே பாருங்க, திக்கா இருக்கு, உங்களுக்கே தெரியும். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சப்போட்டாவும் நல்லா இருக்கு. சப்போட்டா வந்து அந்த அரைஞ்சிருக்க விதம் இருக்கு பாருங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே நர நரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுவும் தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ ஒரு புதிய வீடியோ வந்து பார்க்கலாம். அது இருக்கும். பை பை ஃப்ரம் மணிஷ் குட்டி அண்ட் ஸ்டே டியூன்.